மிவி தரப்பில் ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த காலர் D25 அப்படி சொல்கிறேன். நெக் பேண்ட், இந்த நெக் பேண்டை நான் சில நாளாக யூஸ் பண்ணேன். எனக்கு தோணுன பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ எண்ணில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூட் ஆகுமா ஆகாதா தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராடக்டோட பாக்ஸ் கண்டர் பார்த்தாலும் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணணும்னு செம ஒரு ப்ரீமியமான பேக்கேஜிங் பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜிங் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே மேனு ப்ளூ, வாரண்டி கார்டு, வெல்கம் கார்டு, 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் சிலிகான் டிப், சார்ஜிங் கேபிள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நெக் பேண்ட். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல், இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படி பார்த்தீங்கன்னா, இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப், வால்யூம் டவுன், அது கீழே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஒரு எல்இடி இண்டிகேட்டர், அது கீழே மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் கொடுத்துக்கிறேன். அப்படியே சைடில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக சி டைப் போட்டுமே தந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல், இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியை பற்றி பார்த்தலாம். இது ஒரு டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி வரையில் பார்த்தீங்களா, நம்மளுக்கு நெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் ப்ளிசிபிளாக கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் இதை நம்ம கையில் எடுக்கும் போது ஒரு ஃபீலை கொடுக்கல, ஒரு ப்ரீமியமான லுக் ஃபீலை கொடுக்கல. இதே வந்து ஒன் பிளஸில் தந்துருப்பாங்க பார்த்தீங்களா, ரப்பரில் வந்து ஒரு ரவுண்டு நெக்காக கொடுத்துருப்பாங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கும், அதுதான் ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்களா, இதோட ஒயர் வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒயர் கொடுத்துருக்கலாம், ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட மேக்னெட்டிக் லாக் பார்த்தீங்களா, சும்மா கொடுக்கணுக்காக கொடுத்துருக்குறாங்க, அந்தளவு பர்ஃபெக்டாக இல்லை. இதோட ஜாப் அது ஃபுல்ஃபில் பண்ணல, வாக்கிங் ஜாக்கிங் போகும்போது நழுவு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட மெனுவோட குவாலிட்டி பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் நல்ல ஒரு சாலிடான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பார்த்தீங்களா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இதோட இயர் ஃபிட்டு பார்த்தீங்களா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, சில டைம் நம்ம ஸ்லிப் பண்ணும் போது தான் யூஸ் பண்ணால் சில டைம் நழுவு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராடக்டோட ஆடியோ குவாலிட்டி அப்படி பார்க்கல பார்த்தீங்களா, 24 hours வரைக்கும் வரும் கிளைம் பண்ணியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே இருந்தது. பேட்டரி லைஃபை பொறுத்தளவு 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours வரைக்கும் பிளேபேக் தருது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் சார்ஜ் பண்ணுறது 30 minutes எடுத்துக்குது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராடக்டோட கனெக்டிவிட்டி அண்ட் லேட்டன்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே இல்லை, நல்லாவே கனெக்ட் ஆகுது, நல்ல ஒரு ரேஞ்சுமே தருது. அது இல்லாமல் அப்ஸ்ட்ரக்கல் இருந்தாலும் நல்லாவே பர்ஃபெக்டாகவே சிக்னல் கிடைக்குது, கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே இல்லை. பட் ஆனால் லேட்டன்சி அப்படி வரைக்குது பார்த்தீங்களா, லேட்டன்சி டிலே இருக்க தான் செய்யுது. இந்த பட்ஜெட்டில் அவங்க லேட்டன்சி தர முடியாது தான், ஸோ வந்து லேட்டன்சி டிலே இருக்குது, ஸோ வந்து கேமருக்கு சுத்தமாக செட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் இந்த பட்ஜெட்டில் கொடுக்குதா அப்படி சொல்லி எக்ஸைட்டட் ஆனால் அந்த அளவுக்கு நிறைய ஃபியூச்சர் கொடுத்துக்கிறாங்க. ரீடைல் பண்ணணும்னு நினச்சா நம்ம மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் மூலமாகவே பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 2 devices அட் ஏ டைமில் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராடக்டோட ஆடியோ குவாலிட்டி அப்படி வரைகளை பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியே கொடுத்துக்கிறாங்க, பஞ்சியான ஒரு பேஸ் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டும் அந்த அளவுக்கு பஞ்சி அக்யூரேட்டாக இருந்தது. ஹை சவுண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்யூரேட்டான கிளியரான ஒரு சவுண்டாக இருந்தது. லவுடாக வச்சு நம்ம கேட்டால் கூட நல்ல ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. மெலோடி சாங்காக இருக்கட்டும், குத்து சாங்காக இருக்கட்டும், எந்த சாங்காக இருக்கட்டும் நல்ல ஒரு ஃபீலை ப்ரொடியூஸ் பண்ணி தருது. அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது, அந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனி திங். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.